நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு சென்ற வீடியோவுக்கு ஒரு முந்தின வீடியோ, சனி பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக செவ்வாய் பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த தசா புக்தியை எப்படி கணக்கிடுவது, தசைக்குள் புக்தியை எப்படி கணக்கிடுவது என்பதற்கான ஒரு வீடியோ வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. ஆக அந்த தசாபக்தி கணக்குகளுக்குள்ள இருக்கின்ற சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க, ரொம்ப நெகிழ்ச்சியான சில கமெண்ட்டுகள்லாம் கொடுத்துருக்குறீங்க. அதாவது இப்படி இந்த அளவில் இப்படி நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்குன்ட்டு. ஆகவே இந்த திருப்பல அமைப்புகள், அந்த பார்வை அமைப்புகள், அதன் பிறகு அடுத்தடுத்து அந்த தசாபக்தி கணக்குகளுக்குள்ள இன்னும் ஒரு 7-8 வீடியோ போட்டாலே ஒரு தெளிவுகள் உங்களுக்கு வரும்ன்றது தெரியும். இந்த சனி எப்படிப்பட்ட அமைப்பில் பார்த்தால் சர்வநாசத்தை செய்வார் அப்படிங்கிறத 2 வீடியோக்கு முன்னாடி போட்டோம். அப்போ சனியைப் போலவே இன்னொரு கிரகமான செவ்வாயின் அமைப்புகளும் இங்கே தெரிய வரணும். அதே நேரத்தில் சனியின் பார்வை சர்வநாசத்தை முழுமையாக செய்வதைப் போல ஒரு கொடூரமான, ஒரு சுபத்துவம் இல்லாத ராகுவுடன் இணைந்த, அமாவாசை சந்திரனுடன் இணைந்த, செவ்வாயுடன் இணைந்த கடுமையான ஒரு சனி தான் பார்க்கின்ற 3, 7, 10 பாவகங்களை கெடுப்பதைப் போல் சனி இரக்கமற்ற கொடூர பார்வையை வீசுகின்றவர். அவருடைய இயல்பே சர்வநாச பார்வையை தருவது. தான் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் அதைப்போல செவ்வாய் என்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தர்றதில்லை. இதில் உள்ள சில நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி எந்த இடத்திலும் சர்வநாசத்தை ஒரு மாதிரியான கொடுமையான இணைவு தொடர்பு பார்வை மூலம் செய்யக்கூடியவர். செவ்வாய் மங்கள காரகன் என்பதால் சில நிலைகளில் அல்லது பெரும்பாலான நிலைகளில் அவருடைய அணி கிரகங்களான சந்திரன் குருவோடு சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை செய்பவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஜோதிடத்தை வந்து காம்பினேஷன்ஸோடு தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னுரையை, இந்த செவ்வாய் பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிற அமைப்பை இங்கே நான் கொடுக்குறேன். சனி எப்பொழுதும் கெடுப்பவர், செவ்வாய் எப்போதோ கெடுப்பவர். இது ரெண்டுக்கும் உள்ள அமைப்புகளில் வித்தியாசம் என்ன? சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். அதே நேரத்தில் செவ்வாய் மங்கள காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனிதனுக்கு தேவையான சில தைரியங்கள், சில வீரம், சில விவேகம் என்பது போன்ற சில அமைப்புகளை சுபத்துவமான செவ்வாய் தருவார். செவ்வாய் முக்கால் பாவர் அல்ல, செவ்வாய் 4, 7, 8 சொந்தக்காரர் பார்வைகள். செவ்வாய் பார்வை 4, 7, 8 இது போன்ற அமைப்புகளால் ஆனது. சரி, செவ்வாய் பார்வை யாருக்கு முழுமையான தீமைகளை செய்யும்? ஒரு செவ்வாயின் பார்வை, செவ்வாய் யாருக்கு கடுமையான, நினைக்கவே முடியாத, முற்றிலும் சமரசமில்லாத கெடுபலன்களை செய்வார்? இந்த 2 லக்னத்திற்கு, கன்னியா லக்னத்திற்கும், கன்னியா லக்னத்திற்கும். ஏன்னா இயல்பாகவே அவருக்கு செவ்வாய் ஆகாத, இது புதன் ஆகாத கிரகம். இயல்பாகவே செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகையாக இருக்கும். மிதுன லக்னத்திற்கு அவர் 6 ஆவார், கன்னியா லக்னத்திற்கு இவர் இங்கே 8 ஆவார். அதனால் 6, 8 இந்த செவ்வாய் எங்கே கன்னி லக்னக்காரருக்கும் மிதுன லக்னக்காரருக்கும் இயல்பான அமைப்பில் சுபத்துவம் பாபத்துவம் எதுவுமே இல்லாத போது பார்க்கும்போது கெடுப்பார். அதாவது எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது என்று ஏன் சொல்லப்படுகிறது? 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு அவருக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. ஒரு பாபர் ஸ்தான பலத்தை பெறுகிறார், 6ஆம் அதிபதி ஸ்தான பலத்தை இங்கே பெறுகிறார்.
நேராக அவருடைய 100% பார்வை தனம் வாக்கு குடும்பத்தில் இருக்கும். இன்னும் அந்த ஆதிபத்தியத்தை எடுக்கலை. இந்த ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ஆதிபத்தியத்தை இன்னும் சொல்லிக் கொடுக்காதனால கொஞ்சம் லேசாக குழம்புறேன். அடுத்து டக்குன்னு ஆதிபத்தியத்துக்கு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகம் லாபம், 2ஆம் பாவகம் தனம், 3ஆம் பாவகம் தைரியம், புகழ். இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகாதிபதி, இந்த 6ஆம் பாவகாதிபதி 8இல் உச்சமாகி இயல்பாக உச்ச நிலைமையை அடைந்து தன்னுடைய கெடுபலன் கொண்ட கடுமையான பார்வை. லக்னத்திற்கு எதிரி இல்லையா, நான் உங்களுக்கு எழுத்த விட்டுக்காரேன், உங்களை பார்த்து எப்போவுமே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எப்போவுமே உங்கள் நீங்கள் எப்படா நீங்கள் வந்து கெட்டு போவீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒன்று. நான் உங்களை கெடுப்பதற்கென்றே பிறந்தவன். என்னுடைய பரம்பரைக்கும் உங்களுடைய பரம்பரைக்கும் அப்பா தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே விரோதம். உங்களுக்கு எதிர்த்த வீட்லேயே நான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும், உங்களை எப்படி கெடுக்கிறதுன்றதுல தான் இருக்கும். நான் வலிமை அடைந்தால், நான் ஏழையாக இருந்தால் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்களை கெடுப்பதற்கென்றே பிறந்த ஜீவன் நான். நான் கோடீஸ்வரனாக வலிமையாக இருந்தால் என்னுடைய முதல் எண்ணமே என்னவாக இருக்கும், உங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு இருக்கும். அதை போலத்தான் கெடுதலை தருவதற்கென்றே இருக்கின்ற செவ்வாய் இங்கே கோடீஸ்வரனாக வசதியாக இருக்கக்கூடிய ஸ்தானபலம் என்கின்ற உச்சத்தை இங்கே அடையும் பொழுது